நாமத்திலே உங்களை அனைவரையும் வாழ்த்துகிறேன். இந்த நாளில் நமக்கு கர்த்தருடைய பந்தி இருப்பதனால அதற்கு ஆதாரமாக நம்ம வாசித்த கடந்த மாதம் வாசித்த அதே பகுதி யாத்ராமத்தின் புஸ்தகம் 12:13-14. யாத்ராமத்தின் கொஞ்சம் மெதுவாக நிறுத்தி நிதானமாக வாசிங்க. அவங்க ஷீலா வாசிக்கட்டும், அவங்க தொடங்கிட்டாங்கல்ல. முழு வேதாகமத்திலும் ஆண்டவர் சொல்லக்கூடிய ஒரு கட்டளை தான் ராப்போஜனம். இல்லை, இன்றைக்கி நம்ம ராப்போஜனத்துக்கு வந்திருக்கிறோம். ராப்போஜனங்கிறது வந்து தேவன் தலைமுறை தலைமுறையாக நியமித்த ஒரு கட்டளை. அது மாத்திரம் இல்லை, புதிய ஏற்பாட்டில் வரும்போது ஆண்டவர் சொல்கிறார், என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று சொல்கிறார். ஆண்டவர் அநேக பிரசங்கங்களை பண்ணியிருக்காங்க, ஆண்டவர் அநேகரை வியாதியை குணப்படுத்தியிருக்காங்க, அதையெல்லாம் நினைவு கூறுங்கள் என்று ஆண்டவர் சொல்லலை. ஆனால் ராப்போஜனத்துக்கு வரும்போது ஆண்டவர் சொல்கிறாரு, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று சொன்னாங்க. பாருங்க, போன வாரம் நம்ம போன மாதம் நம்ம பார்க்கும்போது கர்த்தரின் பந்தி வந்து நினைவு கூறுதலின் ஒரு சம்பவத்தை குறித்து நம்ம பார்த்தோம். ஆண்டவர் சொல்கிறாங்க, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள்னு சொல்லும்போது எதையெல்லாம் நினைவு கூற வேண்டும் என்று கடந்த நாட்களில் நம்ம நாலு காரியங்களை பார்த்தோம். அவருடைய மரணத்தை நம்ம நினைவு கூறணும், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை நினைவு கூறணும், இயேசு மீண்டுமாய் வரப்போகிறார் என்கிறதை நினைவு கூறணும். அது மாத்திரம் இல்லை, நம்ம ஒவ்வொருத்தரும் தன்னைத்தானே சோதித்து அறிய வேண்டும் என்று பார்த்தோம். இல்லையா, இந்த நாளில் உங்கள் மத்தியில் சொல்ல விரும்பின காரியம், கர்த்தரின் பந்தி வந்து இது ஒரு ஐக்கிய பந்தி. நம்ம ஒவ்வொருவரும் ஒருவரோடு ஐக்கியப்படுகிறது மாத்திரமில்லை, பிதாவாகிய தேவனோடும் அவருடைய குமாரனோடும் உள்ள ஒரு ஐக்கியத்தை நமக்கு விவரிக்கக்கூடிய ஒரு பந்தி. இப்போ சகோதரி அந்த ராஜ்குமாரின்னு நினைக்கிறேன், அவங்க தானே வச்சாங்க. 1 John 1:3 அதை வாசிங்க. 1 John 1:3 கொஞ்சம் மெதுவாக நிறுத்தி வாசிங்க. பாருங்க, எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது. பாருங்க, நம்ம ஐக்கிய பந்திக்கு வரும்போது நம்ம ஐக்கியம் யாரோட உண்டாகிறது? பிதாவாகிய தேவனோடும் அவருடைய குமாரனாகிய கர்த்தருடைய இயேசு கிறிஸ்துவோடும் அது இருக்கிறது. அதை விவரித்து குறைச்சு சில காரியங்களை நம்ம தியானிக்கலாம். அதற்கு முன்பாக ஒரு பாடலை பாடி இந்த நாளின் செய்தி பகுதியை தேவன் நமக்கு ஆசீர்வத்து தரும்படியாய், இந்த நாளில் கர்த்தருடைய வார்த்தையில் கர்த்தருடைய வசனத்தில் என்னென்ன ஆசீர்வாதங்கள் இருக்கிறதோ அவை யாவற்றையும் நம்ம சுதந்திரித்து கொள்ளணும். இங்கேருந்து விருதவாய் வெளியே போகாதபடி, வந்த வண்ணமாக இல்லாதபடி இங்கேருந்து கடந்து செல்லும்போது ஒரு தேவ ஆசீர்வாதத்தை, தேவ சமாதானத்தை, ஒரு விடுதலையை இந்த நாளில் பெற்றுக்கொண்டவர்களாக இங்கேருந்து கடந்து செல்ல தேவன் நம்ம ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்வாராக. ஒரு பாடலின் ஒரு அடியை நம்ம பாடுவோம். Oh my God.
அந்த முதல் பகுதியில் எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை கொஞ்சம் கவனமாக அந்த அட்டென்ஷனை அதிலே கொண்டு வாங்க. நம்ம போனோட கூட அதை வாசித்தோம் பாருங்க. நம்ம ஒவ்வொரு வீடும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால பாதுகாக்கப்பட வேண்டும் இல்லையா? நம்ம ஒவ்வொருத்தர் இந்த இடத்துல கூடியிருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருடைய வீடும், நீங்கள் எங்கே இருக்கலாம், ஊரில் உங்கள் பிள்ளைகள் பெற்றோர்கள் இருப்பாங்க, உங்களுக்கு உண்டான எல்லாம் இருக்கும். அப்போ அந்த வீடுகள் எல்லாம் என்ன செய்யப்பட வேண்டும்? பரிசுத்த இரத்தத்தினால நமக்காக அடிக்கப்பட்ட அந்த பஸ்க ஆட்டுக்குட்டியானோடைய இரத்தத்தினால பாதுகாக்கப்பட வேண்டும். போன தடவை நம்ம பார்க்கும்போது நம்ம தியானித்தோம், உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் பாருங்க. ஒவ்வொருத்தருக்காக ஒரு ஆடு அடிக்கப்பட்டது இல்லையா? ஒரு தனி மனிதனுக்காக ஒரு ஆடு அடிக்கப்பட்டது. அது மாத்திரம் இல்லை, ஒவ்வொரு குடும்பத்துக்காக ஒரு ஆடு அடிக்கப்பட்டது. அல்லது இன்னொரு வார்த்தையில் சொல்றதா இருந்தால், ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு ஆடு அடிக்கப்பட்டது. மூன்றாவது ஒரு காரியம் பார்த்தோம், ஒரு தேசத்துக்கு ஒரு ஆடு அடிக்கப்பட்டது. நாலாவது சொல்லப்பட்டிருக்கிறது, உலகம் முழுவதுக்கும். இதோ உலகத்தின் பாவத்தை சுமர்ந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி அப்படின்னு என்ன அர்த்தம்? உலகம் முழுவதுக்கும் ஒரு ஆடு அடிக்கப்பட்டது. உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று பார்க்குறோம். போன தடவை நம்ம ராப்போஜனம் பண்ணும்போது பாருங்க, ராப்போஜனத்துக்காக நம்ம அதை ஆயத்தம் பண்ணி இங்கே வச்சு நம்ம பேசிக்கொண்டிருந்தோம். அதில் முக்கியமாக பாருங்க, போன தடவை அந்த நம்ம இங்கே வொர்ஷிப் நடந்து கொண்டு இருக்கும்போது என் மனைவியை சொல்ல வேண்டாம்னு நினச்சேன். என் மனைவி அதை சொன்னனால, நீங்கள் எல்லாரும் நம்ம ஆராதிக்கிற தேவன் ஜீவன் உள்ளவர், நம்ம மத்தியிலே உலாவுகிற தேவன், ஏழு பொன் குத்துகளின் மத்தியிலே உலாவுகிற தேவன். நம்ம ஆராதிக்கும் போது என்ன செய்கிறார்? நம்ம மத்தியிலே அவர் உலாவுகிறார், அவர் உண்மை உள்ளவர் இல்லையா? அந்த சம்பவம் நடந்து கொண்டிருக்கும் போது போன தடவை இதே மாதிரி இந்த ராப்போஜன ஆராதனையில் நம்ம கலந்து கொள்ளும் போது மனைவி அந்த ஐசியூல இருந்து கொண்டிருந்தா, திடீரென்று சின்னவன் ஜோயல் அங்கேருந்து ஊர்ல இருந்து கூப்பிட்டான். கூப்பிடும் போது சொன்னான், இது மம்மிக்கு அந்த பிளட் கவுண்ட் ரொம்ப கீழே, 20 கீழே போயிட்டு, அப்போ டாக்டர்ஸ் வந்து ராத்திரி நேரத்தில் அப்போ அந்த இவளுக்கு பிளட்டு வந்து பி நெகட்டிவ், அப்போ ஈஸியாக கிடைக்காது, அப்போ எல்லாரும் பிளட்டுக்காக அங்கங்கே ஓடிக்கொண்டிருக்காங்கன்னு சொன்னால் சொல்லும்போது அப்போ அந்த நேரத்தில் நம்ம ஒர்ஷிப் நடந்து கொண்டிருக்கிறது. அப்போ அந்த செய்தியை சொன்னோட மனசுக்குள்ள ஒரு சின்ன ஒரு பகுதியில் கொஞ்சம் ஒரு மனசுக்கு பயமாக இருந்தது. நேராக அடுத்தது வீட்டிலேருந்து பெரியவங்களை வர சொல்லுங்கன்ட்டு டாக்டர்ஸ் சொல்கிறாங்கன்னு சொன்னால், ஜோ உடனே ஊர்லேருந்து கூப்பிட்டு சொன்னால், இப்போ என்ன உடனே வர சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி அவனும் ஊருக்கு கடந்து போனான். அப்போ எல்லாம் அந்த சம்பவத்தை கேட்கும்போது மனசில் பக்கு பக்குன்னு ரொம்ப மனசுக்கு ஒரு பயமாக இருந்தது. அதே நேரத்தில் பார்த்தா, ஏன்னா பகல் நேரத்தில் இருந்தால் எங்கே இருந்தாவது பிளட்டு கிடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு உண்டு, ராத்திரி நேரமாக இருக்கிறதுனால பிளட் பேங்க் ஒன்றும் திறந்துருக்கிறாது, ஆட்களும் கிடைக்கிறதுக்கு கஷ்டம். ஏற்கனவே இவளுக்கு பிளட் குரூப்பும் ரேர் குரூப்பாக இருந்ததுனால கிடைக்கிறது கஷ்டம்னு சொல்லி சொல்லும்போது, ஆனால் ஆண்டவர் அற்புதமாய் அந்த நேரத்தில் தான் நம்ம இங்கே என்ன தியானித்து கொண்டிருந்தோம், ஒவ்வொருத்தருக்கும் வீடுலையும் என்ன நடக்கிறது, பஸ்கும் ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தம் பூசப்பட்டு நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன், அவரோர் வீடுகளுக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு. நம்ம எல்லாரும் நம்மளுடைய ஊரில் இருக்கக்கூடிய அப்பாக்காக, அம்மாக்காக, மனைவிக்காக, பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபம் பண்ணணும். நானும் உள்ளான மனசில் இருந்து ஜெபம் பண்ண, ஆண்டவரே ஊரில் இருக்கக்கூடிய எல்லாரையும் எங்கள் வீடுகளில் அந்த பஸ் காட்டுக்குட்டி அவனுடைய ரத்தம் எங்கள் வீட்டு நிலைக்கால்களையும் சட்டங்கள்லையும் பூசப்படட்டும், வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ஜீவன் முதல் பார்வையில் அருமையாக இருக்கட்டும் என்று நம்ம ஜெபம் பண்ணும்போது, அதே நேரத்தில் ஆலயத்தில் இருக்கும் அதே நேரத்தில் இவன் பேட்டி ஒரு தரிசனம் பார்த்துருக்குறான். தரிசனமோ கனவா என்னன்னு தெரியல, உறங்கினானோ நமக்கு தெரியாது. ஆனால் உண்மையாகவே அந்த நேரத்தில் பார்க்கும்போது அந்த ஒரு மரண ஒரு படுக்கையில் இவ படுத்திருக்கிறதாகவும், ரெண்டு பேர் மரண தூதர்கள் வந்து இவளை பிடிச்சி இழுக்கிற மாதிரி இழுத்து மேலே கொண்டு போகிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் இவ மேலே கொண்டு போக முடியாதபடி இவ அப்படி அந்த படுக்கையில் இருக்கிறா, யாரோ தடுக்கிறாங்க, அதனால் அவங்களால பிடித்து இழுக்க முடியவில்லை. அதுக்கு பிறகு ஆலயத்தில் இருக்கும்போதே அவள் அதை விட்டுட்டு சோமா எழும்பி சப்பலையும் போட்டுட்டு நடந்து போகிறதாக அவன் பார்த்துருக்குறான்.
ஆண்டவர் ஒரு அவனுக்கு ஒரு அப்படி ஒரு காட்சியை காண்பித்திருக்கிறார். எனக்கு மனசுக்குள்ள ஒரு நல்ல கான்ஃபிடன்ஸ் எப்படி வந்ததுன்னா, சங்கார தூதன் வந்து பைபிள் வேதம் தெளிவாக சொல்கிறது உங்கள் வீட்டுக்குள்ள வருவதில்லை இல்லையா. நம்ம எங்கெல்லாம் வீடுகளில் அந்த ரத்தம் பூசப்பட்டிருக்கிறதோ அந்த வீட்டுக்குள்ள ஆண்டவர் சொல்கிறாரு, நான் ஐ எம் பாஸ் ஓவர், நான் கடந்து போவேன், சங்கார தூதன் உங்கள் வீட்டுக்குள்ளே கடந்து வருவதில்லை. அப்போ எனக்கு நல்ல கான்ஃபிடன்ஸ் வந்துட்டு, வந்தது உண்மைதான், பிரச்சனைகள் வந்தது உண்மைதான், ஆனால் என்ன செய்யாது, அது யாரையுமே பாதிக்காது, தேவனோட நாம மகிமைப்படும்படியாய் அந்த காரியம் நடக்கும் என்று அந்த நல்ல ஒரு விசுவாசம் வந்தது. அந்தால பயம் போயிட்டு, அதுக்கு பிறகு ஊரில் எங்கள் மாமிலாம் ரொம்ப அழுதுருக்காங்க, மருமகனை எப்போவுமே கூப்பிடுங்க அப்படி கூப்பிடுங்க கூப்பிடுங்கன்னு. ஆனால் எனக்கு நல்ல ஒரு தைரியம் வந்தது, ஆண்டவர் நிச்சயமாக ஒரு தீமைக்கும் ஒப்பு கொடுக்க மாட்டார் என்று. அப்போ அதுக்கு அர்த்தம் எதுக்காக இதை சொல்கிறேன்னா, நம்ம ஆசரிக்கிற இந்த இது ராப்போஜனங்கிறது இது என்னது, ஏதோ ஒரு சடங்காச்சாரம் அல்ல, அதில் ஜீவன் உண்டு, அதனுடைய வல்லமை உண்டு, அந்த இரத்தம் நமக்காக பரலோகத்தில் பேசுகிறது, பரிந்து பேசுகிற இரத்தமாக இருக்கிறது. ஆபேலுடைய இரத்தம் பேசினதை பார்க்கலாம், நன்மையானவைகளை பேசுகிற இரத்தமாகிய தெளிக்கப்படும் இரத்தத்திடத்திற்கு நீங்கள் வந்து சேர்ந்துறீங்கன்னு. நம்ம அந்த இரத்தம் வந்து நமக்காக தெளிக்கப்படுகிற இரத்தம், எங்கே தெளிக்கப்படுகிறது, பலிபீடத்தில் தெளிக்கப்படுகிறது இல்லையா. அது மாத்திரம் இல்லை, பரலோகத்தில் நமக்காக அந்த இரத்தம் பரிந்து பேசுகிற இரத்தமாக இருக்கிறது. அப்போ எவ்வளவு இன்னைக்கு ஜெரால்டு சொல்லும்போது சொன்னாங்க, நம்ம ஆராதனை நடக்கும்போது அருமையாக கொண்டு போனாங்க ராஜ்குமாரும் ஃபெமிலாவும் இல்லையா, அருமையாக நம்ம தேவன் வந்து நம்ம இப்படி கூடி நம்ம ஜெபம் பண்ணும்போது என்ன செய்கிறாராம், சின்ன பிள்ளைகள் சொன்னால் எப்படி ஒரு தகப்பன் தலை குனிஞ்சு கேட்குறாங்களோ, அதே மாதிரி நம்ம இந்த இடத்துல கூடி நம்ம தியானிக்கும் போது, ஆராதனை பண்ணும்போது, சகோதரிகள் ஜெபம் பண்ணும்போது என்ன செய்கிறாங்க, பரலோகத்தின் தேவன் என்ன செய்கிறாரு, அப்படி கூர்ந்து கவனிப்பாங்களா என் பிள்ளைகள் என்ன சொல்கிறாங்க என்று இல்லையா. அப்போ நான் எதுக்கு இதை சொல்கிறேன்னா, நம்ம மத்தியில் உலாவுகிற தேவன், நம்ம மத்தியில் கவனமாக கேட்கிற தேவன், நம்ம உள்ளான மனசில் உண்மையாக தேவ சமூகத்தில் அதை நம்ம இறக்கி வைப்போம்னா நிச்சயமாகவே தேவன் அதற்கு பதில் தருகிற தேவனாக இருக்கிறார். அவர் ஜீவனுள்ள தேவன், மரித்தேன் ஆனாலும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன்னு சொன்னவர். அவர் அல்ஃபாவும் ஒமேகாவும் தேவன், அவருக்கு ஆதியும் இல்லை அந்தம் இல்லை, என்றென்றும் எப்போதும் உயிரோடு இருக்கிறவராகையால் நம்மளை முற்றுமுடிய ரட்சிக்க அவர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். முற்றுமுடிய ரட்சிக்க அவர் வல்லமை உள்ள இருக்கிறார். நமக்கு வந்து நம்ம மனைவியை பாதுகாக்க முடியாது, கணவனை பாதுகாக்க முடியாது, பிள்ளைகளை பாதுகாக்க முடியாது, ஆனால் நம்ம ஆராதிக்கிற தேவன் ஜீவனுள்ள தேவன், கிருபை உள்ள தேவன், இரக்கம் உள்ள தேவன், சர்வ வல்லமை உள்ள தேவன், அவர் என்ன செய்கிறார், அவர் நம்மையை நம்ம போக முடியாத ஸ்தலங்களுக்கு அவர் கடந்து சென்று அவர் நம்மை குடும்பத்தையும் நம்ம பிள்ளைகளையும் நமது உடைமைகளையும் அவர் என்ன செய்கிறார், பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார். இந்த நாளில் கர்த்தருக்குடைய பந்தியில் நான் இந்த நாளில் உங்கள் மத்தியில் சொல்லும் விரும்பின ஒரு காரியம், அது வந்து என்னது, ஒரு ஐக்கியத்தின் பந்தி இல்லையா, ஐக்கியத்தின் பந்தி. நம்ம கர்த்தருடைய பந்தி என்பது போன வாரம் நம்ம நினைவு தியானித்தோம், நம்ம அவது நினைவு கூறும்படியாய் இதை செய்யுங்கள் என்று ஆண்டவர் சொன்னார். இந்த நாளில் நம்ம தியானிக்கிற காரியம் மறந்து போகாதுங்க, இது வந்து ஒரு ஐக்கியத்தின் பந்தி. ஐக்கியம்னா என்னது, யார் அழைக்கிறா, முதல்ல அது பிதாவாகிய தேவனோடும் அவருடைய குமாரனாகிய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவோடும் ஐக்கியமாக இருப்பதற்காக ஆண்டவர் நம்மளை அழைக்கிறார் இல்லையா. பிதாவாகிய தேவனோடும் அவருடைய குமாரனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோடும் ஐக்கியமாக இருப்பதற்கு ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவரையும் அழைக்கிறார். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் யார் அதெல்லாம் ஆண்டவர் பார்க்கறது இல்லை. எந்த ஊர்லேருந்து வேலைக்கு வந்திருக்கீங்க அதை பார்க்கறது இல்லை, என்ன வேலை செய்கிறீங்க அதை பார்க்கறது இல்லை, என்ன சம்பாதிக்கிறீங்க அதெல்லாம் பார்க்கறது இல்லை. ஆண்டவர்களுடைய அந்த மெயின் தீம் எல்லாம் என்னது, வெளியில் நம்ம எப்படியும் இருக்கலாம், எவ்வளோ பெரியவங்களாகவும் இருக்கலாம் இல்லையா. ஆனால் மோகன்சி லாசருக்கு அந்த சம்பவம், அவருடைய அது கூடுகையில் இருக்கும்போது எனக்கு ரொம்ப என்ன தொட்ட ஒரு காரியம் பாருங்கள், அவருடைய அந்த ஊழியத்தில் இப்படி வரும்போது, இப்படி இந்த ஜபம் எல்லாம் முடிஞ்ச பிறகு அங்கே ஆகாரம் கொடுக்கும்போது, ஆகாரம் கொடுப்பாங்க அல்லது டீ கொடுப்பாங்க, வடை கொடுப்பாங்க. செர்வ் பண்ணுறது யார் தெரியுமா, பெரிய 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 டாக்டர்ஸு, பெரிய பெரிய என்ஜினியர்ஸு, பெரிய பெரிய ஆஃபீஸர்ஸ். அவங்க வெளியில் எவ்வளவு பெரியவங்களாக இருப்பாங்க, இங்கே வந்து அந்த ஆராதனைக்குள்ளே வந்து எல்லாம் முடிஞ்ச பிறகு அவங்க வந்து எச்சி கோப்பையாக கழுவிட்டு நிற்பாங்க. அந்த அவங்களுடைய அந்த எல்லா இதையும் வெளியில் கலத்தி வந்துட்டு இங்கே ஆராதனைக்குள்ளே அந்த ஃபெல்லோஷிப்புக்குள்ளே வந்தாச்சுன்னா யார், நம்ம எல்லாரும் ஒரு அப்பா அம்மா பெற்ற பிள்ளைகளை போல, ஒரு தாய் பெற்ற பிள்ளைகளை போல, எல்லாரும் நமக்கு சகோதரி, எல்லாரும் நமக்கு சகோதரர்கள் இல்லையா. ஒரு தாயும் தகப்பனுக்கும் உள்ள பிள்ளைகளை மாதிரி நமக்கு ஒரு ஃபெல்லோஷிப், ஒரு அன்பின் ஐக்கியத்தை தருகிறார். இந்த அன்பின் ஐக்கியத்தை ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, உங்களை அழைத்த தேவன்
உண்மை உள்ளவர். 1 கொரிந்தியர் 1:9 அந்த வசனம் வருகிறது, அவரோடு ஐக்கியமாயிருப்பதற்கு நம்மை அழைத்த தேவன் உண்மை உள்ள தேவன். பாருங்க இந்த இடத்துல நான் சொல்ல கொஞ்சம் தயவுசெய்து கொஞ்சம் அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. அழைக்கிறது யாரு? பரலோக தேவன் இல்லையா? யாரை அழைக்கிறார்? பாவத்திலே பிறந்த நம்ம அழைக்கிற, என் தாய் என்னை பாவத்திலே கர்ப்பம் தரித்தாள். அப்ப இல்லையா, அப்ப யார் நம்ம மொத்த யோசித்து பார்த்தா யாரு? நம்ம அவ்வளவு குறைவுள்ள ஜனங்கள், பலகீனமானவர்கள், பரிசுத்தமா ஜீவிக்க முடியாத ஜனங்கள். போன தடவை நான் சொல்லும் போது சொன்னேன் பாருங்க, We each and everyone are controlled by the circumstances. நம்ம வாழ்க்கையில வரக்கூடிய சந்தர்ப்பங்களின் மூலம் நம்ம கட்டுப்படுத்தப்படுகிறோம் இல்லையா. இன்னைக்கு சகோதரர் அந்த பிரதர் கிடிக்கில இருந்து வரக்கூடிய சகோதரர் சொன்னாரு, அங்க இருந்தோம் இங்க வந்தபோது என்ன அந்த சூழ்நிலைகள் அவங்களை கட்டுப்படுத்துது. அப்படி ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் நம்மளை மெயினா கட்டுப்படுத்தக்கூடிய காரியம் என்ன பாருங்க, ஈச் அண்ட் எவ்ரி ஒன் இஸ் கண்ட்ரோல் பை சர்க்கம்ஸ்டான்சஸ். நம்ம வாழ்க்கையில வரக்கூடிய சூழ்நிலைகள், சந்தர்ப்பங்கள் நம்மளை கட்டுப்படுத்துது. ரெண்டாவது ஒரு காரியம், அவர் வீக்னஸ் ஆஸ் கண்ட்ரோலிங் அஸ் இல்லையா. ஈச் இண்டிவிஜுவல் இஸ் கண்ட்ரோல் பை த அவர் வீக்னஸ். நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வீக்னஸ் இருக்கும், அந்த வீக்னஸ் தான் நம்மளை கண்ட்ரோல் படுத்துது. அப்படி எல்லா விதத்திலும் குறைவுள்ளவர்களாகிய நம்மளை ஆண்டவர் என்ன செய்கிறாரு, அவரோடு ஐக்கியமாக இருப்பதற்காக நம்மை அழைக்கிறார் இல்லையா. ஐக்கியம்னு சொல்லும்போது பாருங்க, அது மிக மிக முக்கியமான ஒரு காரியம். இப்போ ஒரு குடும்பம்னு சொன்னால் கணவனுக்கும் மனைவிக்கும் ஒரு அன்பின் ஐக்கியம், ஒரு உறவு இருக்கும், ஒரு அன்பின் இருக்கும். பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் ஒரு அன்பின் ஐக்கியம் இருக்கும், உறவு இருக்கும். அந்த உறவில் என்ன இருக்கிறது? ஜீவன் இருக்கிறது இல்லையா. அந்த உறவில் தான் ஜீவன் இருக்கிறது இல்லை. இப்போ பாருங்க, நீங்கள் யோசித்து பாருங்க, தயவு செய்து இங்கே கவனிங்க, அதை விட்டுருங்க அவங்க இல்லை, இதை கவனிங்க பாருங்க. இப்போ ஒரு செடி இருக்குன்னு வைங்க இல்லையா. ஆண்டவர் சொல்கிறாள் இல்லையா, நம்ம அந்த வசனம் யோவான் 15:5 பாருங்க. ஒரு ஆண்டவர் சொல்றாரு, நான் என்னது? திராட்சை செடி, நீங்கள்லாம் யாரு? கொடிகள். அப்ப கொடி வந்து எப்பவுமே செடியோட இணைந்திருந்தாதான் என்ன இருக்கும்? உயிர் இருக்கும் இல்லையா. இப்ப செடியில கொடி அந்த கொப்பு இணைந்திருந்தாதான் உயிர் இருக்கும். கொப்பை வெட்டி போட்டுட்டா தனியா கொப்பு வெட்டி போட்டா இருக்குமா? இருக்காது. அப்படின்னா என்ன அர்த்தம் பாருங்க, அந்த உறவுல நம்ம நிலைத்திருந்தாதான் நமக்கு என்ன இருக்குது? ஜீவன் இருக்கிறது இல்லையா. நம்ம இந்த சம்பவத்தை வாசிங்க, அல்லது நேரம் இல்லாதனால நான் வேகமா சொல்லிட்டு போறேன் பாருங்க. லாசரு மரித்து போனான், எல்லாருக்கும் தெரியும் இல்லைன்னா, காலில் கூட செய்தியில சொன்னாங்க லாசரு மரித்து போனான் அப்படிதானா. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு? ஆண்டவர் சொல்றாரு அவன் நித்திரையாய் இருக்கிறான். ஆக்சுவலா என்ன நடக்குது, லாசரு மரித்துட்டான் இல்லையா, மரித்து 4 ஆயிட்டுன்னு சொல்ற சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனா ஆண்டவர் சொல்லும்போது என்ன சொல்கிறாரு, லாசரு நித்திரையா இருக்கிறான். அதே மாதிரி யவீரின் மகளுடைய சம்பவத்திலையும் லூக்கால இருக்குது. அந்த வசனத்தை வேணா சொல்லிட்டு போறேன், நீங்க வீட்டில் போய் வாசிங்க. லூக்கா 8:52 இருக்கு, யவீரின் மகளும் இறந்து போறா, ஆண்டவர் என்ன சொல்றாரு, அவள் நித்திரையா இருக்கிறாள் இல்லையா. ஆனா அதே நேரத்துல கெட்ட குமாரனுடைய கதையில மகன் என்ன செய்யறான், தகப்பனுடைய உறவை வேண்டான்னு சொல்லிட்டு அவன் என்ன செய்யறான், தூர தேசம் போயிடுறான். போயிட்டு திரும்பி வரும்போது ஆண்டவர் அங்க என்ன சொல்லுகிறாரு, லூக்கா 15:24 அவன் மரித்தான், இப்போது உயிர்த்த திரும்ப வந்திருக்கான்னு பாருங்க. மரித்து போனாங்க, ஆனா அவங்களோட பற்றி சொல்லும்போது ஆண்டவர் என்ன சொல்றாரு, அவர்கள் நித்திரையா இருக்காங்க இல்லையா. ஆனா லாசரு இந்த இது கெட்டகுமாரனுடைய கதையில அவன் உயிரோட தான் இருக்கிறான், என்ன கெட்டு போச்சுது, உறவு. அப்பாக்கும் பிள்ளைக்கும் உள்ள அந்த உறவு கெட்டு போச்சு. உடனே ஆண்டவர் அந்த தகப்பனார் சொல்றாரு, அவன் மரித்தான் மீண்டும் ஆய் உயிர்த்தான். அப்ப இதுல புரிந்து கொள்ளக்கூடிய காரியம் பாருங்க, நமக்கு அந்த உறவு இல்லைன்னா, அப்பாவோட தேவனோட நம்ம அந்த உறவு இல்லைன்னா நம்மளும் யார்தான், மரித்தவர்கள் தான் இல்லையா. ஆண்டவரை விட்டு தூரமா போற, ஆனா மொத்தத்துல என்ன அர்த்தம், ஆண்டவரை விட்டு தூரமா போறது அல்லது ஆண்டவரை விட்டு உறவு இல்லாததுதான் மரித்ததுக்கு அடையாளமாக சொல்லப்பட்டிருக்கிறது இல்லையா பாருங்க. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, இந்த வசனத்தை வாசிங்க, லேவியராகம 4:20 இன்னொரு ஆளு எபிரேயர் 10:4 வாசிங்க. ம்
பத்து நாலு பாருங்க, நம்ம பார்த்து கொண்டு வருகிறது பாருங்க. கர்த்தருடைய பந்தி என்னது? ஐக்கியத்தின் பந்தி. யாருக்கு கூட ஐக்கியப்படுகிறோம்? பிதாவாகிய தேவனோடு ஐக்கியப்படுகிறோம். ஆண்டவர் சொல்லும்போது சொல்லுகிறாரு, நம்ம ஐக்கியம் இல்லைன்னா என்ன அர்த்தம்? ஜீவன் இல்லை என்று சொல்லுகிறோம். வேதத்தில் சொல்லி தருகிறது ரெண்டு. இதுக்காக தான் ஆண்டவர் சொல்லுகிறாரு, நம்மை அவரை என்ன செய்கிறாரு? அழைக்கிறார். அவரோடு ஐக்கியமாக இருப்பதற்கு ஆண்டவர் அழைக்கிறார். ஆனால் நம்ம எப்படி இருக்கிறோம்? அநேக நேரங்களில் அவரை விட்டு தூரமாக இருக்கிறோம், பாவியாக இருக்கிறோம். அப்போ இந்த பாவியான மனுஷன், ஆண்டவரை விட்டு உறவில்லாத மனுஷன், ஆண்டவர்கிட்ட மீண்டுமாய் உறவு வைத்து கொள்ள ஆண்டவர் வைத்திருந்த ஒரு வழி தான் என்னது? பழைய ஏற்பாட்டில் பலிகள் இல்லையா? பலிகளை ஆண்டவர் வைத்திருக்கிறார். நம்ம வாசித்த ரெண்டு பகுதியிலையும் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க. ஒரு காரியத்தில் ஆண்டவரை விட்டு தூரமாக போயிட்டோம், அல்லது ஆண்டவரோடைய விட்டவு மறித்து போனவர்களாக இருக்கிறோம். அதை மீண்டுமாய் ஆண்டவரோடு அந்த ஐக்கியத்தில் கொண்டு வர்றதுக்கு ஆண்டவர் என்ன செய்கிறாரு? பழைய ஏற்பாட்டில் புறாக்களை பலி கொடுக்கணும். ஒரு சின்ன தப்பு, இப்போ ஒரு ஆள் போய் சொல்லியாச்சுன்னா என்ன செய்யணும்? ஒரு கடையில் போய் ஒரு புறாவை வாங்கணும், அதை கொண்டு தேவ சமூகத்தில் அறுத்து அந்த ரத்தத்தை சிந்தியாச்சுன்னா என்ன நடக்குது? இவனுடைய பாவத்துக்காக புறாவின் ரத்தம் சிந்தப்பட்டதுனால இவனுடைய பாவம் இது மன்னிக்கப்பட்டது. அதை விட இன்னொரு கொஞ்சோட பெரிய பாவம் செய்துட்டான். அப்போ அவனுக்கு என்னது? ஆட்டு. ஒரு ஆடை கொண்டு போய் என்ன செய்யணும்? வாங்கணும். வாங்கி அந்த ஆட்டை அறுத்துட்டு அந்த இரத்தத்தை சிந்தியாச்சுன்னா அந்த இரத்தம் சிந்தப்பட்டதுனால இவனுக்கு என்ன கிடைக்கிறது? பாவ நிவர்த்தி கிடைக்கிறது. இதோட இன்னும் பெரிய பாவம் செய்துட்டான். அப்ப என்ன செய்றாங்க? ஆடு, இது இது காளை, காளை இளங்காளைன்னு போட்டிருக்கு வேதத்துல. இளங்காளையே பலி கொடுக்கணும். இது இது செய்யக்கூடிய இது அவ்வளவுமே எப்படிப்பட்டதா இருக்கணும்? குற்றமற்றதா இருக்கணும், பழுதற்றதா இருக்கணும், மாசற்றதா இருக்கணும் இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு பலியை கொண்டு வந்து இவனுக்கு பிராயச்சித்தமாக என்ன செய்யப்பட வேண்டும்? இந்த காரியங்களை தேவ சமூகத்தில் கொண்டு வந்து அந்த இரத்தத்தை சிந்தி அதன் மூலமாக பாவ நிவர்த்தி செய்யப்பட வேண்டும். ஆனால் பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட இந்த இரத்த பலிகள் எல்லாம் என்ன செய்து? பாவத்தை மூடுகிறது இல்லையா? இப்போ ஒரு பாவம் செய்துட்டான், பாவம் செய்துட்டான்னா என்ன செய்து? இது வந்து மக்களமா இவன் ஒரு பாவம் செய்துட்டான்னு வைங்க, அவன் பழைய ஏற்பாட்டில் அந்த பலி செலுத்துகிற உடனே அந்த பாவம் என்ன செய்யப்படுகிறது? இவன் புறாவை அறுத்து புறாவின் ரத்தம் சிந்தியாச்சு. அப்போ ஆண்டவர் என்ன செய்கிறாரு? அந்த பாவத்தை மூடுகிறார் இல்லையா? அந்த பழைய ஏற்பாட்டின் பலியினால் நம்ம பெற்றுக்கொள்ளக்கூடிய ஆசீர்வாதம், பழைய ஏற்பாட்டில் இருந்தவங்களுக்கு எல்லாம் பாவம் மூடப்படுகிறது. பாவம் மூடப்பட்டாலும் என்ன நடக்கிறது பாருங்க? அவனுடைய அந்த குற்ற மனசாட்சி போகாது. பழைய ஏற்பாட்டில் உள்ள பலிகள் எல்லாம் பாவத்தை மூடுது, ஆனால் என்னதை மூடாது? அந்த குற்ற மனசாட்சியை மூடாது. அதுக்காக தான் ஆண்டவர் என்ன செய்கிறாரு? புதிய ஏற்பாட்டின் காலத்தில் வரும்போது ஆண்டவர் என்ன செய்கிறார்? இந்த வசனத்தை வாசிங்க, எபிரேயரின் புஸ்தகம் 9:12. பாருங்க, அப்ப புதிய ஏற்பாட்டில் வரும்போது பழைய ஏற்பாட்டில் உள்ள அந்த காரியங்கள் எல்லாம் பாவத்தை மூடுகிறது, குற்ற மனசாட்சியை எடுக்கல. ஆனால் புதிய ஏற்பாட்டில் வரும்போது கர்த்தராக இயேசு கிறிஸ்து சிந்தின இரத்தத்தினால அந்த வசனத்தை கொஞ்சோட மெதுவாக நிதானித்து வாசித்துங்க. 9:12, வெள்ளாட்டு கடா இளங்காளை இவைகளுடைய இரத்தத்தினாலே அல்ல, தம்முடைய சொந்த இரத்தத்தினாலும் ஒரே தன மகா பரிசுத்தலத்தில் பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டாக்கினார். அப்போ புதிய ஏற்பாட்டில் வரும்போது மூடுறது இல்லை பாருங்க. என்ன செய்றாங்க? அந்த பாவத்தை ஆண்டவர் என்ன செய்றாரு? எண்ணி நினைக்க மாட்டேன்னு சொல்றாரு. அது மாத்திரம் இல்ல, ஆண்டவருடைய முதுகுக்கு பின்னால போட்டிருக்கிறாரு, கடலின் ஆழத்துல போட்டுறாரு. அந்த பாவம் எண்ணி அங்க இல்ல. இதுதான் வித்தியாசம். பழைய ஏற்பாட்டின் காலத்துல ஆண்டவர் சொல்லும் போது என்ன செய்தாரு? பாவத்தை மூடுனாங்க. புதிய ஏற்பாட்டுல வரும்போது என்ன நடக்குது? அந்த பாவம் எண்ணி நினைக்கப்படவே செய்யாது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தில் உள்ள மேன்மை அதுதான். கர்த்தராக இயேசு கிறிஸ்து நமக்காக ரத்தம் சிந்ததுனால நித்திய மீட்பை நமக்கு உண்டாக்கிறார். நித்திய மீட்புனா என்னது? அந்த பாவம் இனி நினைக்கப்படுவதில்லை. அந்த பாவம் எங்க போயிட்டு? ஆண்டவருடைய முதுகுக்கு பின்னால போயிட்டு கடலின் ஆழத்துல அது போயிட்டு இல்லையா? நம்ம நினைவுக்கு நம்மளா நினைச்சு பார்த்தாதான் உண்டே தவிர
ஆண்டவர் அந்த பாவத்தை இனி நினைவுகூறுவதே இல்லை. இதுதான் என்னது, நம்ம ராப்போஜனத்தில் நம்ம நினைவு கூற வேண்டிய ஒரு காரியம் இல்லையா. அப்போ ராப்போஜனத்தில் வரும்போது கர்த்தரா இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் எனக்காக சிந்தப்பட்டிருக்கிறதுனால ஆண்டவர் எதுக்காக அழைக்கிறார், அவரோடு ஐக்கியமாக இருப்பதற்காக நமக்கு அழைக்கிறார். ஆனால் நம்ம எப்படி இருக்கிறோம், குறைவுள்ளவர்களாக இருக்கிறோம் இல்லையா, மரித்தவர்களாக இருக்கிறோம். மரித்தவர்கள்னா ஆவியில் மரித்தவர்களாக இருக்கிறோம், அவரோடு உள்ள தொடர்பு இல்லாதவர்களாக இருக்கிறோம், பாவத்தில் பிறந்திருக்கிறோம். என் தாய் என்னை பாவத்திலே கற்பந்தரித்தாள் என்ன போட்டிருக்குது, எல்லாமே நமக்கு நெகட்டிவாக இருக்குது. ஆனால் ஆண்டவர் என்ன செய்கிறாரு, நம்மளை தான் ஆண்டவர் விரும்பி அழைக்கிறார் அவரோடு ஐக்கியமாக இருக்கிறதுக்காக. இதை புரிந்து கொள்வது நம்ம அநேக நேரங்களில் நமக்கு ஒரு பெரிய க்வெஸ்சன் மார்க் என்னென்னா, ஆண்டவர் பரிசுத்த உள்ள தேவன் தான், அவர் பரிசுத்த உள்ள இரத்தத்தை சிந்தி இருக்கிறார் தான், ஆனால் நான் எனக்கு அந்த பாவ மன்னிப்பு கிடைக்குமா, என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுமா, நான் ரகசியமாக செய்த பாவங்கள் பெரிதல்லவோ இல்லையா, என் கணவனுக்கு விரோதமாக செய்த பாவங்கள் அல்லது என் மனைவிக்கு விரோதமாக செய்த பாவங்கள். இன்றைக்கு சகோதரிகள் அழகாக சொல்லிட்டு போனாங்க இல்லையா, பாருங்க ரொம்ப ஈஸி அது இல்லையா, கணவன் மனைவி அன்பு கூறணும், மனைவி கணவனுக்கு கீழ்ப்படணும், ரெண்டே ரெண்டு காரியம் இல்லை, ரொம்ப சிம்பிள். கணவன் மனைவி அன்பு கூறணும், மனைவி கணவனுக்கு கீழ்ப்படணும். பாருங்க மனைவி கீழ்ப்படிஞ்சாதான் கணவன் அன்பு கூறுவான், கணவன் அன்பு கூர்ந்தாதான் மனைவி கீழ்ப்படிவான். இது ரொம்ப ஈஸி, கஷ்டம் ஒன்றும் இல்லை இல்லையா. பொதுவே சகோதரிகள் ஏதாவது சொல்லியாச்சுன்னா ஆமாம்மான்னு சொல்லி பாருங்க, வீட்டில் ஒரு பிரச்சனை இல்லை. நான் அந்த ஈஸி டெக்னிக்கை எத்தனையோ வருஷமாக ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறேன், அதனால் எங்கள் வீட்டில் சண்டையே கிடையாது. நான் தேவ சமூகத்துலேருந்து சொல்ல எங்கள் பிள்ளைகள் சாட்சி, என்ன சொன்னாலும் ஆமாம்மா நீ சொல்கிறது கரெக்டு தான், அதுக்கு மாறி ஒன்றுமே சொல்லி கிடையாது. அப்போ பிரச்சனையே இல்லை, வீட்டில் சண்டையே கிடையாது இல்லையா. எவ்வளோ சத்தத்தை ரேஸ் பண்ணாலும் பாருங்கள், எப்போவுமே ரெண்டு கை தட்டினா தான் சத்தம் கேட்கும், ஒரு கை மட்டும் எவ்வளோ நேரம் வீசினாலும் சத்தம் கேட்குமா, சத்தம் கேட்காது. அப்போ நம்ம ஞானமாக நடந்துக்கிட்டால் வீட்டில் சமாதானமும் சந்தோஷமும் என்றும் நம்ம வீடுகளில் நிலைத்திருக்கும் இல்லையா. அப்போ அநேக நேரங்களில் நமக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய க்வெஸ்சன்னா என்னது, நான் அதுக்கு தகுதியா, நான் இதுக்கு தகுதியா. எத்தனையோ இல்லை, இப்போ முன்னால் நடத்தக்கூடிய ஊழியர்கள் பெரிய பரிசுத்தவான்கள் அதற்கு தகுதியாக இருக்கலாம், நான் அதற்கு தகுதியா என்று நமக்கு ஒரு பெரிய க்வெஸ்சன் மார்க் வரும். அதை இந்த நாளில் தயவுசெய்து எல்லாரும் இந்த வசனத்தை கேளுங்க, பாருங்கள் ரொம்ப தெளிவாக கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, நீங்கள் அதை விசுவாசிக்கணும். நம்ம வீடுகளில் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் ரத்தம், ஒரு வீட்டுக்கு ஒரு ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டிருக்கனால நீங்கள் நம்ம என்ன செய்யணும், அதை நம்பணும். எங்களுடைய வீட்டுக்காக, என்னுடைய தகப்பனாருக்காக, என்னுடைய தாயாருக்காக, என்னுடைய மாமியாருக்காக, என்னை பிருந்தா சொல்லும்போது எங்கள் மாமிக்கு சோம் இல்லைன்னு சொன்னாங்க, என்னுடைய மாமியாருக்காக அல்லது என்னுடைய பிள்ளைகளுக்காக, தூரத்தில் இருக்க பிள்ளைகள் காலேஜ்லலாம் இருக்குது, எங்கெல்லாமோ படிச்சுட்டு இருக்குது, நம்ம என்ன செய்யணும், என் பிள்ளைகளுக்காக, அந்த பிள்ளைகள் இருக்கக்கூடிய வீட்டில் தே கர்த்தராக இயேசு கிறிஸ்து எங்களுடைய வீட்டுக்காக அடிக்கப்பட்டதுனால அந்த ரத்தம் நீங்கள் ஒவ்வொரு தகப்புமாரும் தாய்மாரும் என்ன செய்யணும், விசுவாசத்தோடு எங்கள் வீட்டுகளை நான் பூசுகிறேன். இப்போ போன தடவை நம்ம அப்படி செய்தோம் பாருங்கள், ஒரு பெரிய அந்த ஜீவன் மரணத்துக்கு எதுவாய் போன அந்த ஜீவனை ஆண்டவர் மீண்டுமாய் திருப்பி கொண்டு வந்தார். ஒவ்வொருத்தரும் விசுவாசிங்க, இதுவரைக்கும் இல்லாமல் இருந்தனாலும் இந்த நாளில் விசுவாசிங்க, ஆண்டவரே எங்கள் வீட்டில் ஒரு பாதுகாப்பு உண்டு, இங்கேருந்து கடந்து செல்லும்போது அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொண்டவர்களாக உங்கள் வீட்டில் ஒரு பாதுகாப்பு நிச்சயத்தோடு நீங்கள் கடந்து செல்லணும். ஒருவேளை இந்த நாளில் நான் சொன்ன மாதிரி பரவாயில்ல, ஒருவேளை நமக்கு சந்தேகம் இருக்கலாம், நான் அதுக்கு தகுதியான்னு, அதுக்கு வேதத்தில் ஒரு ஆதாரம் இருக்கிறது. யாத்ராமத்தின் புஸ்தகம் 3:5 வாசிங்க. பாருங்க, பரிசுத்தம்னு சொல்லக்கூடிய அந்த வார்த்தை வேதத்தில் வரக்கூடிய ஒரு முக்கியமான இடம் இந்த காரியம். இந்த இடத்துல நீங்கள் கொஞ்சம் தயவு செய்து நம்ம கவனிங்க, ப்ளீஸ் கவனிங்க. பாருங்க, மோசே வந்து அவனுடைய 80 ஆயிட்டு என்ன செய்கிறான், ஆடுகளை வனாந்திரத்தில் மேய்த்து கொண்டிருக்கிறான், மாமனாருடைய ஆடுகளை. அப்படி இந்த சம்பவம் அநேகருக்கு தெரியும், ஆடுகளை மேய்த்து கொண்டு இருக்கும்போது பாருங்க, அவன் அப்படியே மேய்த்து கொண்டு அந்த ஒரு ஓரேப்புன்னு சொல்லக்கூடிய அந்த மலைக்கு கிட்ட வாரான். கிட்ட வரும்போது அங்கே ஒரு பச்சை செடி என்ன செய்யுது, எரிஞ்சிக்கிட்டே இருக்குது. எரிஞ்சிக்கிட்டே இருக்கும்போது செடி ஆனால் என்னாகல, அது வந்து அது அந்த தீ வந்து அதை பச்சித்து போடவில்லை, செடி கரியலை, செடி இல்லை, எரிஞ்சிக்கிட்டே இருக்கு. அப்போ மோசே என்ன செய்கிறான், ஆச்சரியத்தோட இது என்னடா பெரிய ஆச்சரியமாக இருக்க, செடி தீ எரியுது ஆனால் செடியில் ஒன்றுமே ஆகலைன்னு சொல்லி கிட்ட போகும்போது ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, மோசே மோசே என்று அவருடைய அவனை கூப்பிட்டு என்ன சொல்கிறாரு, நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி, உன் பாதரட்சியை கலட்டி போடு. அப்போ இந்த நேரத்தில் நீங்கள் ஒன்றும் யோசித்து பாருங்கள், ஒவ்வொருத்தரும் அப்படியே யோசித்து பாருங்கள், எப்படி அந்த இடம் பரிசுத்த பூமி ஆயிட்டு, அதுதான் வனாந்திரமான இடமா இல்லவா,
எப்படி அந்த இடம் பரிசுத்த பூமி ஆயிற்று? தேவனுடைய பிரசன்னத்தினால, தேவனுடைய பிரசன்னம் அந்த இடத்துல வந்த உடனே பாருங்க, அந்த இடம் என்ன ஆயிற்று? பரிசுத்தமாக மாறிவிட்டது. தயவு செய்து அதை கவனிங்க, சொல்லு, அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. அப்ப நம்ம கிட்ட என்ன இருக்குன்னு ஆண்டவர் பார்க்கவே இல்லை. பரிசுத்தம் உள்ள தேவன் அந்த இடத்துல வந்த உடனே என்னவாக மாறிவிட்டது? அந்த இடம் பரிசுத்தமாக மாறிவிட்டது. லூக்கா 19:19 அங்க ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது. நம்ம 9 வாசிங்க, லூக்கா 19:9 வாசிங்க. இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்ததுன்னு ஆண்டவர் சொல்றாரு. நம்ம எல்லாருக்கும் என்ன வேணும்? நம்ம வீட்டின் மேல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தெளிக்கப்பட வேணும். நம்ம வீட்டில் உள்ள எல்லாரும் கர்த்தராகிய ரத்தத்தினால பாதுகாக்கப்பட வேண்டும். இந்த இடத்துல வாசித்த, லூக்கால வாசித்த இடத்துல ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது. அங்க யார் இருக்கா? சகைன்னு சொல்லக்கூடிய ஒருத்தன் இருக்கிறான். அவன் என்ன செய்யறான்? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவரோ என்று பார்க்கும்படியாய் வகை தேடி என்ன செய்யறான்? ஒரு குள்ளனா இருக்கனால ஒரு காட்டத்தி மரத்துக்கு மேல ஏறி இருக்கிறான். ஆனா அந்த இடத்துக்கு போறது ஆக்சுவலா யாரு போறா? சகை தான் போறான். இயேசு எப்படிப்பட்டவரோன்னு. ஆனா சகை பாக்குறதுக்கு முன்னாலே ஆண்டவர் அவனை பார்த்த உடனே என்ன சொல்றாரு? சகைவே, நீ கீழே இறங்கி வா, இன்னைக்கு நான் என்ன செய்யணும்? உன் வீட்டுல தங்கணும்னு ஆண்டவர் சொல்றாரு. நான் உன் வீட்டுல தங்கணும்னு. சகைவி யாரு? அவன் வரி வசூலிக்கிறவன், அநியாயக்காரன், மற்றவருடைய எல்லாருடைய பார்வையில அவன் யாரு? பாவியாகிய மனுஷன். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு? நான் உன் வீட்டுல வந்து தங்கணும்னு. அப்ப அந்த செய்தியை கேட்ட உடனே அவன் என்ன சொல்றான்? ஆண்டவரே, நான் யார்கிட்டயாவது தப்பிதம்மா? அதுக்கு முந்தின வசனத்தை வாசிங்க, 8 பாருங்க. அவன் என்ன செய்யறான்? மனசுக்குள்ளதான் சொல்றான் இல்லையா? ஆண்டவர்ட்ட சொல்றான், நான் மனசுக்குள்ள ஒரு தீர்மானம் பண்ணியிருக்கிறேன், என்னது? நான் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா அதெல்லாம் திருப்பி செலுத்தி விடுகிறேன்னு சொல்றான். இதயத்துலதான் அவன் இந்த தீர்மானம் பண்றான். பாத்துக்கிடுங்க, அவன் கொடுத்தானா இல்லையா? அந்த நேரம் வரைக்கும் அவன் கொடுக்கல, அவன் இதயத்துல தீர்மானம் பண்ணான். உடனே ஆண்டவர் என்ன சொல்றாரு? இன்று இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. அப்ப இந்த இடத்துல கூடியிருக்கக்கூடியவங்க, நீங்க வந்து கிரியை செய்யறதுக்கு முன்னாலே உங்க இதயத்துல என்ன செய்யணும்? ஒரு தீர்மானம் எடுக்கணும். என்ன தீர்மானம் எடுக்கணும்? கர்த்தரா இயேசு கிறிஸ்து என் வீட்டுக்குள்ள வரணும் இல்லையா? கர்த்தரா இயேசு கிறிஸ்து என் வீட்டுக்குள்ள வரணும். அப்ப வீட்டுக்குள்ள வர்றதுக்கு என் வீட்டுல ஏதாவது ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்கள் இருந்தா அதை நான் என்ன செய்வேன்? தூக்கி போட்டுருவேன். இதயத்துல தீர்மானம் பண்ணா போதும் ஆண்டவர் நினைச்சுவாரு, நம்ம வீட்டுக்குள்ள வருவார் இல்லையா? இப்ப நம்ம ஈவினிங்ல வரும்போது இந்த ஹால் பாருங்க எப்படி இருக்கும், இருட்டா இருக்கும். இந்த இருட்டு இங்க பாருங்க, முதல்ல 5:00 வந்துடுறேன். இன்னைக்கு 4:30 வந்துட்டாங்க இல்லையா? வந்து பிள்ளைகள் எல்லாம் கிளீன் பண்ணி எல்லாம் செய்யறாங்க. வரும்போது இங்க எல்லாம் எப்படி இருக்கும்? இருட்டா இருக்கும். அந்த இருட்டா நம்ம என்ன இது வச்சு தூத்தாலும் வெளியே போகுமா? போகாது இல்லையா? போன்னு சொன்னா போகுமா? போகாது. எப்போந்தான் போகும்? லைட்டை போட்டால் ஆட்டோமேட்டிக்காக இருட்டு போயிடும் இல்லையா? அதே மாதிரி தான் பாருங்க, நம்ம வாழ்க்கையில் 1000 குறைகள் இருக்கலாம், நம்ம வீட்டில் 1000 குறைகள் இருக்கலாம். ஒளியாகிய தேவனுடைய லைட்டை போட்டால், இயேசு சாமி வீட்டுக்குள்ளே வந்துட்டால், வீடு முழுதும் என்ன ஆயிரும்? வெளிச்சாயிரும். வீடு முழுதும் பரிசுத்தம் ஆயிரும் இல்லையா? யாத்ராமத்தில் நம்ம பார்த்த மாதிரி மோசே அந்த இடத்துல நிற்கிறான். அந்த இடத்துல தேவ பிரசன்னம் வந்தோடனே ஆண்டவர்னு சொல்கிறாரு, இந்த பூமி பரிசுத்த பூமி. அப்ப நம்ம வீட்டுக்குள்ள பரிசுத்தம் கடந்து வரணும்னா நம்ம தான் தீர்மானம் பண்ணணும். என் வீட்டில் ஆண்டவருக்கு பிரியம் இல்லாத ஏதாவது இருந்தால் ஆண்டவரே நான் தூக்கி போட்டுருவேன். நம்ம இதயத்துல தீர்மானிச்சா போதும் அந்த வீடு பரிசுத்தம் ஆயிரும் இல்லையா? அப்ப அதை நம்ம உணர்ந்தவர்களாக இந்த நேரத்துல இந்த ராப்போஜனத்துல கலந்து போகணும். செய்த பிறகு இல்ல பரிசுத்த பந்தின்னு என்னது? நம்மளை பரிசுத்தம் ஆக்கும்படியாதான் இந்த பந்தி ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார் இல்லையா? நம்ம பூரணப்பட்டதுனால அல்ல இல்லையா, நம்ம பூர்ணப்பட வேண்டி, பரிசுத்தப்பட வேண்டி இந்த பந்தியை நமக்கு ஆண்டவர் தந்திருக்கிறார். அதை உணர்ந்தவர்களாக இந்த நேரத்தில் எல்லாரும் தயவு செய்து அப்படியே 1 நமக்கு வேகமாக நேரம் ஓடிக்கொண்டு போகிறதுனால அப்படியே மனசுக்குள்ளே அப்படி தியானிங்க. ஆண்டவரே, என் வாழ்க்கையில் ஏதாவது குறைவுகள் இருந்தால் ஆண்டவரே நான் அதை தூக்கி போட்டுருவேன். ஆண்டவரே, என் கணவனுக்கு விரோதமாக ஏதாவது கோவப்பட்டிருந்தா அவர்கிட்ட மன்னிப்பு கேட்பேன். மனைவியை நான் நேசிக்காமல் இருந்தால் என் மனைவியை நான் நேசிப்பேன். பிள்ளைகளை தேவையில்லாமல் அடிச்சிருந்தா என் பிள்ளைகளிடத்தில் அன்பு கூறுவேன். பிள்ளைகள் ஒருவேளை பெற்றோருக்கு கீழ்ப்படியாமல் இருந்தால், பிள்ளைகள் நீங்களும் இந்த நேரத்தில் ஒரு தீர்மானம் பண்ண வேணும், நான் எங்கள் டேடி மம்மிக்கு கீழ்ப்படிவேன்.
ஒவ்வொருத்தரும் இந்த நேரத்தில் அப்படியே ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து அப்படி நம்ம தியானிக்கலாம். அப்படி நம்ம மனசுக்குள்ள ஒரு தியானத்தை நம்ம இதயத்தில் அப்படி ஒரு வாஞ்சே செய்யலாம். ஆண்டவரே, இந்த நாளில் என் வாழ்க்கையில் ஒரு மாறுதல் உண்டாகட்டும். ஆண்டவரே, நான் பரிசுத்தமாய் இருக்கும்படியாய் அவர் பரிசுத்த பலியை சிந்தினதுனால, அவருடைய சரீரம் பிக்கப்பட்டதுனால,